நிறைய லோன் ஃப்ராட் ஆப்லாம் நிறைய வருது, ஏமாத்துறாங்க, நம்ம முன்னாடியே பணம் கட்ட சொல்றாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் முன்னாடியே கட்ட சொல்றாங்கன்னு நிறைய விதமான கம்ப்ளைண்ட் போனதுனால ஆர்பிஐ ஒரு முக்கியமான ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கிரெடிட் ஸ்கோர் 600 இருந்தாலும் சரி 650 இருந்தாலும் சரி தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும், ஒரு பெரிய பிளஸ் கேட்கலாம். ரெண்டாவது பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் 15,000-20,000 அப்படின்னா கூட போதும், தாராளமாக லோன் கிடைக்கும். வணக்கம், ஜி கே வித் ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் குறவா இருக்கு, என்னுடைய சம்பளமும் குறவா இருக்குங்க, இப்ப எனக்கு அர்ஜென்டா பணம் தேவைப்படுது, எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை பத்தி வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆர்பிஐ உடைய புதிய ரூல்ஸ் படி யார் யாரெல்லாம் லோன் ஆப்ல லோன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு, ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. அது என்னென்ன பத்தி வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜி கே வித் ஜே கே சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க சேமுதல் நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரஜமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக வைக்கிறதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. கிரெடிட் ஸ்கோர் குறவா இருந்தாலும் சரி, உங்களோட சம்பளம் 15,000 தான் இருக்கு, எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு ஆப் பாத்தீங்கன்னா லோன் ஃப்ரெண்ட் ஆப். இந்த ஆப்ல லோன் வாங்குறதுக்கு யாருக்கு எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு லோன் அமௌண்ட் தராங்க, அதுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமே. இந்த லோன் ஃப்ரெண்ட் ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ண பிறகு ஓப்பன் ஆன உடனே பாத்தீங்கன்னா சில ஆட்ஸ் எல்லாம் வரும். அந்த ஆட்ஸ் நீங்க இன்னொரு பண்ணிட்டு கீழே ஒரு கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ஹலோ தியார் போட்டிருக்கும், பெர்மிஷன்ஸ் கேட்கும், பெர்மிஷன்ஸ் நீங்க கொடுத்துட்டு கீழே ஐ ஐ அக்ரி ஆப்ஷன் வரும், ஐ அக்ரி நீங்க கொடுத்த பிறகு ஹலோ ஹலோ ரெண்டு விதமான அலோஸ் கேட்கும். நீங்க அலோஸ் கொடுத்த பிறகு லாகின் வித் மொபைல் நம்பர் ஓடிபி கேட்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இமெயிலுக்குன்னு ஓடிபி கேட்கும். ரெண்டு விதமான ஓடிபி நீங்க கொடுத்துட்டு உள்ள போன பிறகு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா ஃபில் இன் யுவர் பேன் டீடெயில்ஸ் கேட்டிருக்கும், அதாவது உங்கள் பேன் கார்டு டீடெயில்ஸும் உங்கள் நேம்லாம் டீட்டெயிலாக கொடுக்க போறீங்க. ஸோ நேம் ஃபர்ஸ்ட் கேட்குது, உங்கள் நேம் உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அது நீங்கள் நேம் அப்படியே கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்க வேண்டியிருக்கும், பேன் கார்டு நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும், பெர்மனண்ட் அட்ரஸ் உடைய பின்கோட் கொடுக்க வேண்டியிருக்கும், கீழே கண்டினியூ ஆப்ஷனுக்கு நீங்கள் அதை கொடுக்க வேண்டியிருக்கும். அது கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கேஒய்சி டீடெயில்ஸ் வீடியோ கால்னு வரும். ஸோ அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கும் கால் பண்ணுவாங்க. நீங்கள் கால் அட்டன் பண்ணதுக்கு முன்பாக உங்கள் பேன் கார்டை கையில் வச்சுக்கோங்க, அட்ரஸ் ப்ரூஃபை கையில் வச்சுக்கோங்க, ஆதார் கார்டை கையில் வச்சுக்கோங்க. அவங்க கால் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபோட்டோ பிடிப்பாங்க, ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆன் பண்ண பிறகு நீங்கள் அதை ஃபோட்டோ பிடிச்சிப்பாங்க, அதே போல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அவங்க ஃபோட்டோ பிடிச்சிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிப்பாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க மறுபடியும் ஒரு ரிவ்யூவாக கேட்பாங்க, நேம் கேட்பாங்க, உங்கள் பேன் கார்டு நம்பரில் மறுபடியும் கேட்டுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன அங்கே என்டர் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளான ப்ரூஃபை கையில் வச்சுக்கணும், அந்த ப்ரூஃப்லாம் டீட்டெயில் பக்காவாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த கேஒய்சி டீட்டெயில்ஸ் ப்ராசஸிங் ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகும், இல்லைன்னா அப்படி பெண்டிங்கில் ப்ராசஸிங் நிற்கும்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ பக்காவான டீடெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும், கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கும், அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவங்க சூஸ் பண்ணி காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க, அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ உங்களுக்கு மாறும், வட்டியை மாறும் அவங்க காட்டுவாங்க. நீங்கள் அது ஓகே நீங்கள் கொடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்பாங்க. இதை நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இ சைன் த அக்ரிமெண்ட் ஒரு ஆப்ஷன் வரும், அதாவது இ சைன் நீங்கள் விரலையோ நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்க ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வரும். ஸோ அதில் ஒரு இ சைன் ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் விரலில் நீங்கள் சைன் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இவ்வளோதான் இந்த லோன் ஃப்ரெண்ட் ஆப்பில் டீட்டெயில்ஸ், இவ்வளோதான் சிம்பிளாக இந்த லோனை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சம்பளம் குறவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், என்ன வட்டின்னு டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த லோன் ஃப்ரெண்ட் ஆப்பை பொறுத்திருக்குமே ரெண்டு விதமான லோன் தராங்க, ஃப்ளெக்ஸி பர்சனல் லோன் தராங்க. 2,000 ரூபாயிலேருந்து 25,000 வரைக்குமே இந்த லோன் கிடைக்குது. இது வாங்குறதுக்கு ஜஸ்ட் பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தாவே போதும், 25,000 ரூபாய்க்குமே உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 62 நாள்லேருந்து 3 மாதத்துக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கொள்ள முடியும். பர்சனல் லோன் ஃபார் சேலரி பர்சன் கொடுக்குறாங்க, அது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் தராங்க. ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும். இந்த லோனை வாங்குறதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு ப்ளஸ் உங்களோட சேலரி ஸ்லிப் நீங்கள் இணைக்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கிறதுக்கு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்குமே 21 வயது நிரம்பி அனைத்து இந்திய குடிமக்களும் இந்த லோன் ஃப்ரெண்ட் ஆப்பில் லோன் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் 15,000 அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இது லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்ச சம்பளம் உங்களுக்கு 15,000 ரூபா இருந்தால் போதும், 20,000-25,000 ரூபா இருந்தால் 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 25,000 ரூபாய்க்கு மேலே தான் தாராளமாக 2 லட்சம் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லோனுக்கு இஎம்ஐ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 62 நாள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கொள்ள முடியும். வட்டி எவ்வளோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா 12%-35% வரைக்குமே வட்டி வரும்னு சொல்கிறாங்க. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த 12% முடிஞ்சிடும். கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான வட்டி போட வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் சில டெக்னாலஜி அது ஃபீஸஸ் போட்டு சில ஃபீஸஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராசஸிங் ஃபீஸே வருதுங்க. அதாவது 700 வரைக்குமே உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2%
ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்கு. அதுவே உங்களுக்கு 600 to 650 தான் குறைவாக கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 to 6% உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் ஆன்போர்டிங் ஃபீஸ் ஒன்றும் போடுவாங்க. என்னங்க இவ்வளோ ஃபீஸ் போடுவாங்க அப்படி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லோன் அமௌண்ட் ஒரு 20,000 நீங்கள் லோன் அமௌண்ட் வாங்குறீங்க, ஒரு 6 months அது கட்டுற மாதிரி நீங்கள் ஐடியா வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், வட்டியை பொறுத்த வரைக்குமே 25% அவங்களுக்கு வட்டி போடுறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 1,000 rupees போடுவாங்க, அதாவது 5% ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க. நியூ கஸ்டமர் ஆன்போர்டு போட்டு அது ஒரு 200 rupees போடுறாங்க, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க 216 rupees. அதாவது நீங்கள் வாங்க போகிற லோன் 20,000 rupees நீங்கள் லோன் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் 18,584 rupees கையில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா 21,483 rupees எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ லோன் ஃப்ரெண்ட் ஆப்பில் பொறுத்த வரைக்குமே வட்டி சார்ஜஸ் எல்லாம் அதிகம், இதுதான் நம்ம கவனிச்சணும். இந்த ஆப்போட பிளஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் அவங்க பெருசாக கேட்கல. உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 600 இருந்தாலும் சரி 650 இருந்தாலும் சரி தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்க இது ஒரு பெரிய பிளஸ்ன்னு கேட்கலாம். ரெண்டாவது பெரிய பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சம்பளம் 15,000 to 20,000 rupees அப்படி இருந்தால் கூட போதும், தாராளமாக லோன் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து பெரிய பிளஸாக சொல்கிறாங்க. இதை விட என்ன வேணும், உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாவே உங்களுக்கு 25,000 rupees ஒரு 30,000 rupees கிடைக்கணும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு 2 lakh rupees வேணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு சேலரி ஸ்லிப் அடைச்சா போதும், உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆர்பிஐ உடைய புதிய ரூல்ஸ் படி இப்போ யார் யாரெல்லாம் லோன் ஆப்பில் லோன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் காத்துட்ருக்கு, அதாவது ஒரு பாதுகாப்பு காத்துட்ருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, சில ரெகுலேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய லோன் ஃப்ராட் ஆப்லாம் நிறைய வருது, ஏமாத்துறாங்க, நம்ம முன்னாடியே பணம் கட்ட சொல்கிறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸை முன்னாடியே கட்ட சொல்கிறாங்கன்னு நிறைய விதமான கம்ப்ளைண்ட் போனதுனால ஆர்பிஐ ஒரு முக்கியமான ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம லோன் அப்ளை பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக எல்லா ஆப்பும் இதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு லோனை வந்து பேங்கர்கிட்ட கொடுத்து பணத்தை அவங்க வாங்கி அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருந்து பணம் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் நல்லா வாங்கி கொடுக்குதா இருந்தாங்க. ஆனால் ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன போட்டாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோன் டீட்டெயில்ஸை வாங்கின பிறகு பேங்கர் டைரெக்டாக அவங்களோட கஸ்டமருக்கு லோன் அமைச்சிடும், நடுவில் நீங்கள் வாங்கி அனுப்புறது கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் சில கமிஷன்ஸ் சார்ஜஸ்லாம் பிடிச்சா மீதி நம்ம கொடுப்பாங்க, சில பேங்க் சில ஆப்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க, எல்லா டீட்டெயிலும் வாங்கிக்கிறாங்க ஆனால் எனக்கு பணமே வர மாட்டுது, ஃப்ராட் ஆப்னு போட்டு நம்ம ஒரு கமெண்ட்ல நிறைய பேர் போட்டுருப்பாங்க. ஸோ அது நம்ம இப்போ அந்த பிரச்சனை வராது. ஏன் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ புதிய ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸை வாங்குறது கொடுக்கறது மட்டும்தான் இந்த ஆப் பண்ண போது, பணத்தை டைரெக்டாக பேங்கரே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களோட எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கிறது பேங்கர் வாங்கிடுவாங்க, அதே போல் டெபிட் பண்ணதும் டைரெக்டாக பேங்கரே பண்ணிப்பாங்க, ஜஸ்ட் இன்டர்மீடியேட்டர் இந்த டீட்டெயில்ஸை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான், அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சொல்கிறாங்க. அது இல்லாமல் சில ஃப்ராட் ஆப்லாம் ஃபில்டர் பண்ணி எல்லாத்துக்கும் சில தடைகளை விதிச்சிருக்கிறாங்கன்னு குறிப்பிடத்தக்கது. ஆர்பிஐ என்னதான் இவ்வளோ ரூல்ஸ் போட்டாலும் லோன் வாங்கக்கூடியவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லோன் ஆப்பில் லோன் வாங்குறோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த லோன் ஆப்பை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஆர்பிஐ என்னதான் தடைகளை போட்டு நம்ம பாதுகாக்கிறதுக்காக நிறைய விஷயம் செஞ்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு நம்ம தான் சரியான விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும், அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துட்ட பிறகு லோன் ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரோஜனமாக மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.